தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜீவன், இது யுதி டெக். ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கு நம்ம வந்து கண்டென்ட் ஏவேர் ஸ்கேலை பற்றி பார்ப்போம். கண்டென்ட் ஏவேர் ஃபில்லை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன், அதால் இது கண்டென்ட் ஏவேர் ஸ்கேலை பற்றி போடுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னால், கண்டென்ட் ஏவேர் ஃபில் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அதில் இருந்ததுன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணி கண்டென்ட் ஏவேர் ஃபில் கொடுத்தா அது இல்லாமல் அதே பேக்ரவுண்ட்லேருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃபான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும். கண்டென்ட் ஏவேர் ஸ்கேல் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தேவையான சைஸில் இல்லைன்னு சொன்னால் அந்த தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் ஏவேர் ஸ்கேல் வந்து பயன்படும். சப்ஜெக்ட் அப்படியே இருக்கத்தக்கன வச்சு நம்ம பேக்ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதான் இந்த கண்டென்ட் ஏவேர் ஸ்கேல்ற வேலை. அது எப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் ஏவேர் ஸ்கேலை வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர். இப்போ இதை வந்து நம்ம போர்ட்ரேட்டுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் எங்கேயாவது கட் பண்ணப்படும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போர்ட்ரேட்டுக்கு மாற்றும் போது இந்த சப்ஜெக்டில் இந்த பக்கம் கட் பண்ணப்படுது. சரி, இந்த சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரதுக்காண்டி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமே வந்து ஸ்பேஸ் வந்துடும். நம்ம சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரதுக்காண்டி இதை அட்ஜஸ்ட் பண்ண போனோம்னு சொன்னால் இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்பேஸ் வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த கண்டென்ட் ஏவேர் ஸ்கேலை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்ற போய் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது வந்து இதில் ஒரு கோப்பி ஒன்று எடுத்துக்கொள்வோம். இதே இதில் ஒரு கோப்பி ஒன்று எடுத்துருவோம். கொண்டோட ஜே கொடுத்தீங்கன்னா கோப்பி வரும். இப்போ குரப் டூலில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸை சைஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த சைஸை எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிலீட் குரோப்பேட் பிக்சல்ன்னு இருக்குது. அதை வந்து அந்த டிக்கை எடுத்து விட்டுறணும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ நீங்கள் குரோப் பண்ணும்போது அந்த சைஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக பிக்சர் குரோப் ஆகிரும். அதாவது இப்போ இதில் வச்சுட்டு நீங்கள் குரோப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாது. கண்டென்ட் வேறு ஸ்கேலில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாது. இப்போ அதால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், குரோப் பண்ணும்போது இந்த டிக்கை எடுத்து விட்றணும். டிலீட் குரோப் இட் பிக்சல்ன்னு இருக்கிறத டிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் குரோப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிக்சர் வந்து அந்த சைஸ் தான் குரோப் ஆகுமே ஒழிய பிக்சரில் வந்து எதுவுமே ஆகாது. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ எந்த கணக்கு தேவைன்றதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குரோப் பண்ணால் தான் ஓகே. இப்போ வந்து நம்ம போர்ட்ரேட் இந்த அளவு தான் நமக்கு தேவை, நம்ம இதை வந்து குரோப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணணும். சப்ஜெக்டை பல விதமாக செலக்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், குயிக் செலெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி இதுக்குள்ளே ஒப்ஜெக்ட் செலெக்ஷனும் இருக்குது. இதில் போயும் செலக்ட் பண்ணலாம், குயிக் செலெக்ஷன்லையும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி போனால் செலக்டில் போயிட்டு இதில் பாருங்கள் சப்ஜெக்ட்னு இருக்கும். சப்ஜெக்டை கொடுத்தாலும் அதில் வந்து செலக்ட் ஆயிடும். பாருங்கள், இப்போ செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு இப்போ இதுவும் செலக்ட் ஆகணும். இந்த வாழை மரத்தில் இந்த இதுவும் இலையும் வந்து செலக்ட் ஆகணும். அப்போ அதை வந்து நம்ம குயிக் செலெக்ஷனில் போய்ட்டு செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நம்ம வந்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஜெக்டை வந்து சேவ் பண்ணணும். அதுவும் செலக்டில் போய்ட்டு இதில் பாருங்கள் சேவ் செலெக்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நான் உமன்ட்டு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, நான் உமன்ட்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ டீசெலக்ட் பண்ணுறேன். டீசெலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் கண்டென்ட் ஏவேர் ஸ்கேல். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ப்ரொடக்டில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே பேர் கொடுத்துருப்போம். பாருங்கள், அது வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதில் தான் செலக்ட் பண்ணி வைக்கணும். சில நேரம் நொன்னு இருக்கும். அதில் இல்லாமல் நீங்கள் பேர் கொடுத்த அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சப்ஜெக்ட் வந்து இழுபடாமல் இருக்கும். பேக்ரவுண்ட் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்டில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து அப்போ இந்த நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டென்ட் ஏவேர் ஸ்கேல் வந்து பயன்படும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு போர்ட்ரேட் மோடில் எடுக்கப்பட்ட பிக்சர். இதை நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றலாம். லேண்ட்ஸ்கேப்புன்னும் போது நீங்கள் ஆக பெருசாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாது, ஓரளவு சைஸில்
அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு சைஸ் கொடுத்துருக்கேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் இன்னொரு பிக்சர் ஒன்று எடுக்கிறேன், கொப்பி ஒன்று எடுத்துகிட்டு, இப்போ எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் தேவையோ அதை கொஞ்சம் கொடுத்துட்டு, ஓகே இப்போ நமக்கு இந்த அளவு ஓகே கொடுத்துட்டு, இந்த மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போய் சேவ் கொடுங்க, சேவ் செலெக்ஷன். இப்போ நான் இதில் கேர்ள்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே இப்போ டிசெலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கண்டென்ட்டை வேறு ஸ்கேல், இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொடுத்த ப்ரொடக்டில் வந்து நீங்கள் கேர்ள்னு கொடுத்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இழுக்கலாம்ன்றதுக்காண்டி ஆகையும் இழுத்து கொண்டு போனாலும் எப்படியும் சப்ஜெக்ட் இழுபட்டமாய் போகாட்டியும் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இழுபட்டமாய் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே பார்த்திங்க சொன்னால் சப்ஜெக்டில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, நம்ம பேக்ரவுண்டை வந்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை வேறு ஸ்கேலை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சிருக்குங்களு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்படியே லைக் பண்ணி விடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.